வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் டொனேட்டா. ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் ரஷ்ய ராணுவத்துடன் நெருக்கமான ராணுவ ஆய்வாளர் விளாட்லன் டாட்டர்ஸ்கி மீது மர்மமாக நடைபெற்ற தாக்குதல் தான் இப்போது ரஷ்யாவில் பரபரப்பாக பேசும் விஷயமாக மாறியுள்ளது. அந்த தாக்குதலின் பின்னணியில் உக்ரைனின் சிறப்பு அதிரடி படை பிரிவு இருக்கலாம் என்று ரஷ்ய தரப்பு கூறுகின்றது. அப்படி இருக்க வாய்ப்பில்லை என்று ரஷ்ய வாடகை இராணுவத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். தமக்கு தொடர்பு இருக்கின்றதா இல்லையா என்பதை வெளிப்படையாக அறிவிக்கவில்லை உக்ரைன். தாக்குதல் நடைபெற்ற இடத்திற்கும் ரஷ்ய வாடகை இராணுவம் வாக்னர் குரூப்பின் தலைவருக்கும் ஒரு தொடர்பு உள்ளது என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. உக்ரைனில் ரஷ்யா நடத்தும் யுத்தத்துக்கு மிக கடுமையான ஆதரவு கொடுத்து ஆய்வுகளை வெளியிட்டு வந்தவர் இந்த ஆய்வாளர் விளாட்லன் டாட்டர்ஸ்கி. உக்ரைனில் ரஷ்ய யுத்தம் தொடங்கிய பின் அந்த யுத்தத்தை ஆதரித்து ராணுவ ஆய்வுகளை செய்த பலருக்கு ரஷ்ய ஜனாதிபதி புட்டினால் விருது வழங்கப்பட்டது. அப்படி விருது பெற்றவர்களில் இவரும் ஒருவர். கடந்த செப்டம்பர் மாதத்தில் புட்டினிடம் இருந்து விருது பெற சென்ற போது அவர் வெளியிட்ட ஒரு கருத்து அந்த நாட்களில் சர்ச்சையை ஏற்படுத்தியது. அவர் அப்படி என்னதான் கூறினார்? உக்ரைன் யுத்தத்தில் கலந்து கொள்ளும் ரஷ்ய ராணுவ வீரர்கள் அனைவருக்கும் வாழ்த்தை தெரிவிக்கின்றேன். எமது யுத்தம் உக்ரைன் ராணுவத்துடன் மட்டுமல்ல, உக்ரைனில் உள்ள அனைவரும் கொல்லப்பட வேண்டும் என்று கருத்து தெரிவித்தவர். இப்போது அவரது கையில் இருந்த பொருளில் இருந்து வெடித்த வெடிகுண்டால் அவரே கொல்லப்பட்டுள்ளார். ரஷ்யாவின் இரண்டாவது பெரிய நகரமான செயின்ட் பீட்டர்ஸ்பர்கில் உள்ள உணவகத்தில் ஒரு கருத்தரங்கில் கலந்து கொள்ள அவர் சென்ற போது அந்த உணவகத்துக்குள் நடந்த குண்டு வெடிப்பு காரணமாக இந்த ஆய்வாளர் கொல்லப்பட்டார். அவரை சுற்றியிருந்த 32 பேர் காயமடைந்தார்கள். அந்த தாக்குதல் பற்றி ரஷ்ய ஜனாதிபதி புட்டினின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் கூறிய போது, எமக்கு கிடைத்த தகவல்கள் மற்றும் ஆதாரங்களின்படி அந்த குண்டு வெடிப்பின் பின்னணியில் உக்ரைனின் சிறப்பு அதிரடி படைப்பிரிவு இருந்தது. அவர்கள் ரஷ்யாவுக்குள்ளே உள்ள அரசுக்கு எதிரானவர்களை வைத்து இந்த தாக்குதலை நடத்தியிருக்க வாய்ப்பு மிக மிக அதிகம் என்று தெரிவித்தார். இந்த தாக்குதல் பற்றி உக்ரைனுக்குள் இருந்து வெளியாகும் அதிகாரப்பூர்வ கருத்து மிக மிக குறைவாக உள்ளது. உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியிடம் இந்த தாக்குதல் பற்றி அவர் என்ன நினைக்கின்றார் என்று கேட்கப்பட்ட போது, அது ரஷ்யாவில் நடந்த விஷயம். ரஷ்யாவில் உள்ள ஒரு நகரில் ரஷ்யர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. ரஷ்யாவில் உள்ள ஒரு நகரம் பற்றியோ அங்கு நடந்த ஒரு சம்பவம் பற்றியோ நான் நினைக்க வேண்டிய தேவை எதுவும் கிடையாது. எனது நினைப்பில் இருப்பது உக்ரைனும் உக்ரைனில் உள்ள நகரங்களும் இங்கு நடக்கும் நிகழ்வுகளும் தான் என்று தெரிவித்தார். உக்ரைன் ஜனாதிபதியின் ஆலோசகர் மைக்கேலோ பொடோலியாக் இது பற்றி கூறிய போது, ஜாடிக்குள் இருந்த சிலந்திகள் தமக்கிடையே தாக்கி அழிக்கின்றன என்பதை தவிர இதில் நாம் கருத்து கூறுவதற்கு எதுவுமே இல்லை என்றார். குண்டு வெடிப்பு நடப்பதற்கு முன் பெண்ணொருவர் உணவகத்துக்கு சென்று ராணுவ ஆய்வாளருக்கு நினைவு பரிசாக சிலை ஒன்றை கொடுத்துவிட்டு சென்றார் என்றும், அந்த சிலைக்குள்ளே இருந்துதான் குண்டு வெடித்தது என்றும் கூறப்பட்டுள்ளது. இது தொடர்பாக உக்ரைனில் ரஷ்யா நடத்தும் யுத்தத்திற்கு எதிரான கருத்து தெரிவிக்கும் பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த பெண்ணின் பெயர் டாரியா ட்ரெபோவா. அவர் உணவகத்துக்கு சென்று ராணுவ ஆய்வாளரிடம் நினைவு சின்னத்தை கொடுத்தாரா இல்லையா என்பது தொடர்பான குழப்பமான தகவல்களே உள்ளன. ஒருவேளை கொடுத்திருந்தாலும் அந்த நினைவு சின்னத்துக்குள் வெடிகுண்டு இருந்தது அவருக்கு தெரியுமா என்றும் சந்தேகம் எழுப்பப்படுகின்றது. இந்த பெண்ணின் கணவர் டிமிட்ரி ரைலோவ் ரஷ்ய அரசுக்கு எதிரான கருத்துக்களை வெளியிட்டவர். அந்த காரணத்தால் அவரது உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டதை அடுத்து ரஷ்யாவை விட்டு வெளியேறி மற்றொரு நாட்டில் வசிக்கின்றார். மேலை நாட்டு ஊடகம் ஒன்றுக்கு அவர் கொடுத்த பேட்டியில், என்னுடைய மனைவியுடன் நான் தொடர்பில் இருந்தேன். சம்பவம் நடப்பதற்கு 5 மணி நேரத்துக்கு முன்னும் அவருடன் நான் தொலைபேசியில் பேசினேன். இந்த சம்பவத்தில் அவர் நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கின்றாரா என்பது எனக்கு தெரியாது. ஒருவேளை சம்பந்தப்பட்டிருந்தால் யாரோ ஒருவரால் அவர் உபயோகிக்கப்பட்டிருக்கலாம். மற்றொரு உயிரை பறிக்கக்கூடிய வெடிகுண்டு ஒன்றை அவர் கொண்டு போய் கொடுக்கும் தன்மை உள்ளவர் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும் என்று கூறியுள்ளார். ரஷ்ய உள்துறை அமைச்சு வெளியிட்ட ஒரு சிறிய காணொளியில் அந்த பெண் கைது செய்யப்பட்டு தடுத்து வைத்திருக்கும் காட்சி படமாக்கப்பட்டிருந்தது. செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் உள்ள உணவகத்தில் நடந்த கலந்துரையாடலை ஏற்பாடு செய்தது ரஷ்யாவில் இயங்கும் சைபர் ஃப்ரண்ட் செட் என்ற அமைப்பு. அந்த அமைப்புக்கு உணவகத்தை கொடுத்தவர் ரஷ்ய வாடகை இராணுவம் வாக்னர் குரூப்பின் தலைவர் எவ்ஜெனி பிரிகோஜின் என்ற தகவல் முதலில் வெளியானது. வாடகை இராணுவம் வாக்னர் குரூப்பின் தலைவர் அதை ஒப்புக்கொண்டு அங்கு நடந்த நிகழ்வுக்கு அந்த உணவகத்தை பயன்படுத்த கொடுத்தது தாம் தான் என்பதை தெரிவித்தார். அந்த உணவகத்தின் உரிமையாளர் நீங்கள் தானா என்று கேட்டபோது
அதற்கு அவர் பதிலளிக்கவில்லை. அதே நேரத்தில் அதை அவர் மறுக்கவும் இல்லை. ரஷ்ய சுயாதீன ஊடகம் ஃபொன்டாங்கோ வெளியிட்ட தகவலில் அந்த நிறுவனம் ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் இருந்து இயங்கும் கொன்கோட் நிறுவனத்திற்கு சொந்தமானது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. கொன்கோட் நிறுவனத்தின் ஒரே உரிமையாளர் ரஷ்ய வாடகை ராணுவம் வேக்னர் குரூப்பின் தலைவர் தான். உணவகத்தில் நடந்த குண்டுவெடிப்பு பற்றி அவர் கூறிய போது, நிகழ்ச்சி நடத்துவதற்காக நான் கொடுத்த உணவகத்தில் குண்டுவெடிப்பு நடந்தது பற்றி நான் கேள்விப்பட்டேன். மேலதிக விவரங்கள் விரிவாக எனக்கு தெரியாது. என்னுடைய கருத்துப்படி இந்த தாக்குதலின் பின்னணியில் உக்ரைன் அரசோ அல்லது உக்ரைன் இராணுவமோ இருக்க வாய்ப்பு கிடையாது. எந்த ஒரு அரசோடும் தொடர்பில்லாத சுயாதீனமாக இயங்கும் சில குழுக்கள் இதன் பின்னணியில் இருக்கவே வாய்ப்புள்ளது. அவர்கள் யார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டியது ரஷ்ய இராணுவத்தின் தீவிரவாத எதிர்ப்பு பிரிவின் வேலை என்று கூறியதுடன் நிறுத்தி கொண்டார். இறுதியாக வெளியான தகவலின்படி, குண்டுவெடிப்பில் பலியான இராணுவ ஆய்வாளர் விளாட்லன் டாட்டர்ஸ்கியை ரஷ்ய வாடகை இராணுவத்தில் பணிபுரிந்தவராக ஏற்றுக்கொண்டுள்ளார் வாடகை இராணுவம் வேக்னர் குரூப்பின் தலைவர் எவ்ஜெனி பிரிகோஜின். அவர் எனது நிறுவனத்தில் பணிபுரியவில்லை, ஆனால் உக்ரைன் யுத்தத்தை மிக கடுமையாக அவர் ஆதரித்தார் என்பதால் எமது நிறுவனத்தில் பணிபுரிந்த ஒருவர் பலியானால் அவருக்கு கொடுக்கப்படும் சலுகைகள் மற்றும் இழப்பீடு ஓய்வூதியம் ஆகியவை விளாட்லன் டாட்டர்ஸ்கிக்கு கொடுக்கப்படும் என்றார் வாடகை இராணுவம் வேக்னர் குரூப்பின் தலைவர்.